हाय எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும் இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகருக்கு உகந்த அர்ச்சனை இலைகள் 21 அத தாங்க பார்க்க போறோம் ஏனா விநாயகர் சதுர்த்தி நெருங்கிடுச்சு இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான வழிபாடுன்னு பாத்தீங்கனா விநாயகர் வழிபாடு தாங்க அதே போல அவருக்கு வந்துட்டு பெருசா நிறைய சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அவரை ஒரு மஞ்சள்ல நம்ம பிடிச்சு வெச்சாலும் வருவாரு और अरगंपल नम सोषा वालों सन्ोषमा ऐतकोर सो ऐसी कड़वलू नम्बर विनायक அடுத்தடுத்து வரப்போற எல்லா விழாக்களோட விநாயகர் சுழி தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியேங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் வரும் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளையார நம்ம இந்த 21 இலைகள் அவருக்கு பிடிச்ச இலைகளை வச்சு நம்ம அர்ச்சனை செய்யறது மூலமா அந்தந்த இலைகளுக்கு உண்டான பலன்களை பெற்று நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியோட வாழலாம் அது என்னென்ன இலை அந்த இலைகளுக்கு பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க முதல்ல அருகம்பில்ங்க அருகம்பில் மாலை நம்ம கண்டிப்பா போடுவோம் ஆனாலும் அர்ச்சனை பண்றதுலயும் இந்த இலையை நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும்ங்க அப்படி இந்த இலையை சேர்த்து நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா சகல சௌபாகியங்களையும் கிடைக்கப்பெற்று நம்ம வாழ்க்கையில நல்லபடியா வாழலாம் அடுத்த இலை பாத்தீங்கன்னாக்கா வண்ணி இலைங்க இந்த வண்ணி இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா இந்த பூ உலக வாழ்க்கையில மட்டும் இல்லாம சொர்க்க வாழ்க்கையிலயும் நமக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும்ங்க அடுத்து முல்லை செடி இலைங்க இந்த முல்லை செடி இலையும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா அறம் நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் நமக்கு வளரும்ங்க நான்காவது இலை பாத்தீங்கன்னாக்கா கரிசிலாங்கண்ணி இலைங்க இந்த இலையை வச்சு அர்ச்சனை பண்றது மூலமா இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நமக்கு கிடைக்கும்ங்க ஐந்தாவது இலை பாத்தீங்கன்னா வில்வ இலைங்க இது சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்பவே உகந்த இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா நம்ம விரும்பிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும்ங்க ஆறாவது இளந்தை இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா கல்வியில நல்ல மேன்மை அடையலாம்ங்க கல்வினா படிக்கிறது மட்டும் கிடையாதுங்க நிறைய நம்ம கத்துக்கிறது எல்லாமே அறிவு தான் இல்லீங்களா அது எல்லாத்தலயுமே நம்ம வந்துட்டு மேன்மை அடையலாம் ஏழாவது இலை ஊமத்தை இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா நல்ல பெருந்தன்மை வந்து நமக்கு கிடைக்கும்ங்க எல்லாமே நல்ல பரவலப்பா பெருந்தன்மையான ஆளு அப்படிங்கற மாதிரியான ஒரு பேர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் 8 நாயுருவி இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா நல்ல முகப்பொலிவு அழகு வசீகரம் இதெல்லாம் கூடுங்க 9வது கண்டங்கத்திரி இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா வீரமும் தைரியமும் நமக்கு கிடைக்கப்பெறும்ங்க 10 அரளி இலைங்க இது வந்து செவ்வரளியா இருக்கட்டும் இப்ப பிங்க் கலர்ல ஒரு அரளி இருக்கு அதுவா கூட இருக்கட்டும் மஞ்சள் அரளின்னு ஒன்னு சொல்வாங்க அதுவா கூட இருக்கட்டும் அரளி இலை இத வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா நம்ம எடுத்த எல்லா காரியத்திலயுமே நமக்கு வந்துட்டு வெற்றி கிடைக்கும்ங்க நம்ம செய்யற எல்லா முயற்சியுமே நமக்கு வெற்றி அடையும் 11 எருக்கம் இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா கருவில் உள்ள சிசுவுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்ங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கூட நல்ல ஆரோக்கியமாவும் பாதுகாப்பாவும் இருப்பாங்க அதனால தான் நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே வெள்ளருக்கு அரங்கியான் கொடி வந்து கட்டறோம் 12 மருதம் இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா நன்மக்கட் பேரு கிடைக்கும்ங்க அதாவது எந்த குறையும் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் 13 விஷ்ணு கிராந்தி இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நுண்ணறிவு கைவரப்பெறும்ங்க 14 மாதுளை இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா பெரும் புகழும் நல்ல பெயரும் நமக்கு கிடைக்கும்ங்க 15 தேவதாரு இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா எதையும் தாங்கும் மனோ தைரியம் நமக்கு கிடைக்கும்ங்க 16 மரிக்கொழுந்து இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா இல்லற வாழ்வில் இன்பம் கிடைக்கப்பெறும்ங்க 17 அரச இலை இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா உயர் பதவியும் அந்த பதவி மூலமா நமக்கு நல்ல கீர்த்தியும் கிடைக்கும்ங்க 18 ஜாதி மல்லி இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா சொந்த வீடு சொந்த மனை இந்த மாதிரி பூமி பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்கும்ங்க 19 தாழம் இலைங்க இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்றது மூலமா நீடிய செல்வச் செழிப்பு வந்து நமக்கு கிடைக்கும்ங்க
இந்த தாழம் இலை வந்து கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல வர டைம் தான். நிறைய கடைங்கள்லலாம் இந்த பிள்ளையார் கூட நமக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். 20 அகத்தி இலைங்க. இந்த இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறது மூலயமா கடன் தொல்லையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்க. நிறைய கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலையை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த கடன் பிரச்சனை எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிடும். 21 தவணம்ங்க. இந்த தவணத்தை வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது நல்ல கணவன் மனைவி கிடைக்க பெறும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற கணவன் மனைவியாக அவங்க மாறுவாங்க, அதாவது ஒற்றுமையாக ஆயிடுவாங்க. அதுதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த 21 இலைகளும் வந்து நம்ம கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையை வச்சு, அதாவது ஒற்றைப்படை எண்ணில் 5, 9, 7, 13, 17 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி விநாயகரோட அருளை பெறலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.